நான் பார்த்த சாரதி எழுதிய சத்தியத்தின் பிரதிநிதியாய் சிறுகதை கிளியோபாட்ராவின் மூக்கு இன்னும் சிறிது நீண்டோ குறைந்தோ அமைந்திருந்தால் ஒரு சாம்ராஜ்யத்தின் வரலாறே மாறி போயிருக்கும் என்று சொல்கிறார்கள் அல்லவா மல்லிகை நகர் டாக்டர் சிவசங்கரன் எஃப்ஆர்சிஎஸ் அவர்களின் மகள் வசந்தாவுக்கு இப்போது வாய்த்திருந்த கண்கள் இன்னும் சிறிது அகலமாகவோ குறுகியோ அமைந்திருந்தால் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய கல்லூரியின் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் போயிருக்கும் கிளியோபாட்ரா விவகாரத்தைப் போல இது ஒரு சாம்ராஜ்யத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லையாயினும் பல பேருடைய ரசிகத்தன்மைக்கு நஷ்டத்தை இருக்கும் உடனே நீங்கள் இந்திய அரசாங்கத்தின் டூரிஸ்ட் அலுவலக வெளியீட்டு பிரதாபங்களையோ ரோடு மேப்பையோ வைத்துக்கொண்டு மல்லிகை நகரத்தை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் மல்லிகை நகர் என்பது ஒரு பெரிய நகரத்தின் கண்டோன்மெண்ட் பகுதிக்கு பெயர் பின் என்ன அரிஸ்டாகிரட்டுகள் வாழ்கிற இடத்துக்கு அரளி நகர் என்றும் துளசி நகர் என்றுமா பெயர் வைத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் பேரே மணக்க மணக்க அமைய வேண்டும் என்று இப்படி வைத்திருந்தார்கள் இதைத் தவிர இந்த பேருக்கும் அந்த கண்டோன்மெண்ட்டுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது டாக்டர் சிவசங்கரன் மலையாளி பாரத புழாவின் கரையில் திருச்சூருக்கும் பாலக்காட்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சிறிய கிராமத்தை பூர்வீகமாக உடையவர் அவர் ஓலவக்கோட்டில் புறப்பட்டால் கொச்சி எக்ஸ்பிரஸில் இறங்கி அந்த ஊருக்கு போகும்படி அருகில் இருக்கிற ஸ்டேஷன் எதுவோ அதில் கொச்சி எக்ஸ்பிரஸ் நிற்காது என்கிற அளவுக்கு புகழ் இல்லாத ஊர் அது அதற்கு புகழ் இல்லை என்பதற்காக சிவசங்கரன் கவலைப்பட்ட காலம் மலையேறிவிட்டது சிவசங்கரனாக இருந்தவரை அந்த ஊரை பற்றி கவலைப்பட்டார் சிவசங்கரன் எஃப்ஆர்சிஎஸ் ஆன பிறகு தம்முடைய பெயரைப் பற்றியே அவர் அதிகமாக கவலைப்பட வேண்டியிருந்ததனால் ஊரை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டார் ஒரே சமயத்தில் பல காரியங்களுக்கு கவலைப்பட்டால் ஹிஸ்டீரியா போன்ற வியாதிகள் எல்லாம் வரலாம் என்று அவருடைய எம்பிபிஎஸ் மூளைக்கு நன்றாக தெரியும் ஆனால் பாரத புழையாற்றின் கரையிலிருந்து நானூறு மைலுக்கு இப்பால் உள்ள தமிழ்நாட்டு நகரத்திலேயே பிறந்து தமிழ்நாட்டு சூழ்நிலையிலேயே வளர்ந்த அவருடைய திருக்குமாரிக்கு சதா காலமும் பாரத புழையாற்றின் கரையில்தான் மனம் இருந்தது அவளுடைய தாயார் அவளை அப்படி பைத்தியமாய் ஆக்கியிருந்தாள் அந்த வீட்டில் தாயும் மகளுமாக போட்டி போட்டுக்கொண்டு செய்கிற காரியம் ஒன்று வாராவாரம் உண்டு தபாலில் கிழமை தவறாமல் வந்து சேர்கிற மலையாள வாரப்பத்திரிகை படிக்கிற காரியம்தான் அது கலைக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்த வசந்தா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் கல்லூரியில் கடைசி பாட வேலைக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிற அளவு வெள்ளி என்று தபாலில் வந்து சேர்கிற மலையாள வார பத்திரிகை அவளை கிறுக்கு பிடித்தவளாக ஆக்கியிருந்தது தாயும் மகளும் படித்து முடித்த பிறகு மூன்றாவது பைத்தியமாக செல்வாக்கில்லாத கிறுக்கு ஒன்றும் அந்த வீட்டில் இருந்தது கொச்சம்மணி என்று பதினாறு பதினேழு வயதில் வேலைக்கார குட்டி ஒருத்தி அந்த வீட்டில் இருந்தாள் வீட்டு வேலைக்கும் டாக்டருடைய ஆஸ்பத்திரி வேலைக்கும் சேர்ந்து பயன்படுவதற்காக பத்து பனிரெண்டு வயதிலேயே மலையாளத்திலிருந்து வரவழைத்து வைத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட வேலைக்காரி அவள் நானூறு மைல் தொலைவுக்கு அப்பால் வந்தும் மண் அபிமானத்தை விட முடியாமல் சில அரிய ஆபரேஷன் கேசுகளாக அவரிடம் தேடி வந்து சேரும் நோயாளிகளுக்கு எடுபடி வேலையாளாக பயன்படுகிற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் மணி வீட்டு வேலைக்காரிதான் கொச்சம்மணி என்கிற குட்டிக்கு இந்த உலகத்தில் ஆடம்பரமான ஆசைகளோ அந்தரங்கமான அபிலாஷைகளோ எதுவும் கிடையாது தன்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாக சுதாகரன் எழுதும் கவிதைகளும் மலையாள கதைகளும் அவளுக்கு பிடிக்கும் வெள்ளிக்கிழமையை தவிர இருக்கிற வாரத்தின் மற்ற ஆறு நாட்களிலும் அவள் எதற்காக உயிர் வாழ்கிறாள் என்றால் வெள்ளிக்கிழமையை எதிர்பார்த்து உயிர் வாழ்கிறாள் என்று பகவதி சாட்சியாய் சத்தியம் செய்யலாம் அந்த பத்திரிகை அவளுடைய கைக்கு கிடைக்கும் போது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பதரை மணிக்கு மேலாகிவிடும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது தன் கைக்கு கிடைக்கிற வினாடி எதுவோ அதை அவள் வாழ்த்தியிருக்கிறாள் மகள் கல்லூரியிலிருந்து திரும்புவதற்குள் பெரியம்மா அந்த பத்திரிகையை படித்து கொண்டிருப்பார்கள் மகள் திரும்பிய பின் அவளுடைய கைகளிலிருந்து அந்த பத்திரிகை விடுதலை அடைந்து ஹாலில் உள்ள மேஜைக்கு வந்து சேர்வதற்கு இரவு ஒன்பது மணி ஆகும் அப்புறம் டாக்டர் அதை எடுத்து அலட்சியமாகவும் மேலோட்டமாகவும் ஒரு தரம் புரட்டி பார்த்துவிட்டு எறிவதற்கு கால் மணிக்கூர அரை மணிக்கூரோ ஆகும் அப்புறம்தான் அந்த பத்திரிகையின் உண்மையான ரசிகையின் கைகளுக்கு அதாவது முதல் வரியிலிருந்து கடைசி பக்கத்தின் கடைசி வரி வரை படித்து முடிக்கப் போகிற ரசிகை கைகளுக்கு அது போய் பத்து வயது பெண்ணாக விற்பனையாகி வந்த அடிமையைப் போல அவள் அந்த டாக்டர் வீட்டு வேலைக்காரியாக சேர்ந்த பின் பாரத புழையாற்றின் கரைகளில் உலாவியதில்லை சுதாகரனின் எழுத்துக்களை படிக்கும்போது பலமுறை பல முறை மானசீகமாக பாரத புழையின் கரைகளில் கொச்சம்மணி உலாவியிருக்கிறாள் அதிகாலையில் எழுந்து குச்சுவீட்டின் ஓட்டு சார்பில் படர்ந்திருக்கும் மரமல்லிகை பூக்களை தொடுத்து கூந்தல் முடிப்பில் வைத்துக்கொண்டு பெட்டியும் கையுமாக உலவக்கோட்டுக்கு வந்து மல்லிகை நகரத்துக்கு வருவதற்கு முதன் முதலாக ரயில் ஏறிய நாள் அவளுக்கு நினைவு வருகிற வேளைகளில் சுதாகரனின் கதைகளும் நினைவு வரும் சுதாகரனின் மலையாள கதையை அந்த வார பத்திரிகையில் படிக்கிற நேரத்தில் பாரத புழை தான் ஓடிக்கொண்டிருக்கிற இடத்திலிருந்து நானூறு மைல்களை கடந்து வந்து அந்த நாழிகையில் அவள் மனத்தில் மட்டுமே ஓடும் ஒரு விசித்திரமான அனுபவம் அதை உணர்வதற்குத்தான் கொச்சமணியால் முடியும் சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை சுதாகரனுடைய கதைகளையும் கவிதைகளையும் படிப்பதைத் தவிர அவளுக்கு வேறு ஆசைகளே இல்லை என்று சொன்னேன் அல்லவா அதற்கு அப்பாலும் அவளுக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு அதுதான் சுதாகரன் என்கிற அந்த கவியுள்ளம் படைத்த கதாசிரியனை நேரிலே எப்போதாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை அவனுடைய கதைகள் தாய்ப்பாலை போல் கொச்சமணியின் மனத்துக்கு அவள் பிறந்த நாட்டின் பண்புகளை நினைவூட்டி இருந்தன அந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்த மலையாள வார பத்திரிகையில் சுதாகரன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அந்த கவிதையின் தலைப்பே அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது பாரத புழையின் கரையிலே என்ற தலைப்பில் வெளிவந்திருந்தது அந்த கவிதை பாரத புழையின் கரையில் குவிந்திருக்கிற மண்ணே என் கண் பார்வைக்கு தெரிந்த மட்டில் உனக்கு நிறமில்லை உனக்கு மனம் இல்லை ஆனால் உனக்குள்ளே உன்னுடைய கர்ப்பத்தில் ஏதோ விந்தைகள் நிறைந்திருக்கின்றன இல்லையென்றால் உன்மேல் முளைத்திருக்கும் எல்லையற்ற பூஞ்செடிகளில் இத்தனை நிறங்களில் இத்தனை விதமான மனங்களோடு பூத்திருக்கும் பூக்களுக்கு அவை எப்படி கிடைத்தன ஓஹோ புரிந்தது அவையெல்லாம் பாரத புழை நீரின் பெருமைதான் இந்த நீர் பிரவாகத்தின் வழியே எங்கள் வாழ்க்கையை அழகு செய்யும் மலர்களும் எங்கள் வயிற்றை நிரப்பும் உணவும் எங்கள் பண்பாடுகளும் உருவாகின்றன நீ பெருகுவதும் குறைவதும் வறண்டு போவதும் எங்களுடைய பருவ காலங்களை மாற்றி மாற்றி படைக்கின்றன உன்னுடைய நீர் பெருக்கில் என்னுடைய மனமும் நினைவுகளும் நித்தியமாக நனைந்து கிடக்குமாக ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்தையும் நினைவுகளையும் கங்கை மானசீகமாக நினைத்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு மலையாளியின் மனத்தையும் அவள் எங்கிருந்தாலும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று இப்படி புரளமைந்த அந்த கவிதையை படித்தபோது கொச்சம்மணியின் மனம் பாரத புழையிலும் விழிகள் கண்ணீரிலும் நனைந்தன எப்போதாவது பெரிய ஆபரேஷனுக்காக தேடி வரும் நாட்டுப்புறத்து மலையாளிகளிடம் பேசி பழக மொழி தெரிவதன் காரணமாகவும் வீட்டு வேலை செய்வதற்காகவும் சாப்பாடு துணிமணி தவிர மாதம் முப்பது ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டு இந்த உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று என் தலையில் எழுதியிராவிட்டால் நானும் பாரத புழையின் தான் திரிந்து கொண்டிருப்பேன் என் உட தினம் ஒரு முறையாவது பாரத புழையின் நீரில் நனைந்து கொண்டிருக்கும் என்று இந்த கவிதையை படித்தபோது சுதந்திர உணர்ச்சி வசப்பட்டு நினைத்துக் கொண்டாள் கொச்சம்மணி அப்படி நினைத்தபோது பெட்டியும் கையுமாக வந்து ரயில் ரயிலேறிய நாள் அவளுக்கு நினைவுக்கு வந்தது பாரத புழையின் கரையிலே என்ற அந்த கவிதையை பற்றி வீட்டு எஜமானியம்மாளும் அவளுடைய பெண்ணும் மறுநாள் தங்களுக்குள் பேசிக் கொண்டதையும் கொச்சம்மணி தன் இரு செவிகளும் நிறைய கேட்டாள் வசந்தா கெண்டை மீன் புரள்வது போல் தன் அழகிய கண்கள் பிறழ முகத்தில் எல்லையற்று பெருகும் உற்சாகம் தென்பட தன் தாயிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அம்மா சுதாகரனின் இந்த கவிதையை படித்தவுடன் ஆகாயத்தை விட வேகமாக பறக்கக்கூடிய நவீன சாதனம் ஒன்றில் ஏறிப்போய் அப்படியே பாரத புழையின் கரையில் விட வேண்டும் போல் இருக்கிறது ஒவ்வொரு இந்தியனுடைய மனத்தையும் நினைவுகளையும் கங்கை மானசீகமாக நினைத்து கொண்டிருப்பது போல் ஒவ்வொரு மலையாளியின் மனத்தையும் அவன் எங்கிருந்தாலும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று பாடியிருக்கிற வரிகளுக்கு மட்டுமே அச்சர லட்சம் கொடுக்கலாம் எனக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கிற அதிகாரம் இருந்தால் அதை இந்த சுதாகரனுக்கு கொடுத்து விடுவேன் என்று கூறும்போது கிளியோபட்ராவின் மூக்கை போல் அற்புதங்களை செய்யவல்ல வசந்தாவின் அழகிய கண்களில் ஆர்வம் ஒளி நின்றது ஒரு பெரிய கல்லூரியின் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களை ஏங்கச் செய்து கொண்டிருக்கும் அந்த அழகிய கண்கள் சுதாகரனுடைய தானே ஏங்குவது கண்டு கொச்சம்மணி வியப்படைந்தாள் பிறந்த பூமியிலிருந்து வெளியேறி எங்கெங்கோ பிழைப்புக்காக வாழும் சராசரி மலையாளியின் நினைவில் இருபத்தி நாலு மணி நேரமும் தாய் திருநாட்டின் நினைவு இருக்குமா என்பது சந்தேகம்தான் எங்காவது டீக்கடையிலிருந்து தேங்காய் எண்ணெயில் பெரிய பெரிய பொற்காசுகள் புரள்வது போல நேந்திரங்காய் வருபடுகிற மனத்தினாலும் ஓணம் பண்டிகையின் போதும் எப்போதாவது மைனாரிட்டியினருக்கும் ரசிகத்தன்மை இருக்கலாம் என்ற சலுகையில் ஏதாவது ஒரு தியேட்டரிலே காலை பத்து மணி ஆட்டமாக காட்டப்படும் மலையாள சினிமாவை பார்க்க போதும் பூமியின் அரசியல் கலை இலக்கிய காற்றில் அழுந்தி வரும் ஏதேனும் ஒரு பத்திரிகையை படிக்கும் போதும் பிறந்த தேசத்து நினைவுகள் மனதை கவ்விக்கொண்டு குமையச் செய்வது உண்டுதான் கொச்சம்மணி அப்படி பலமுறை மனம் குமைந்திருக்கிறாள் அதிகாலையில் எழுந்து நீராடி குச்சி வீட்டின் ஓட்டு சார்பில் படர்ந்து குண்டு குண்டாக புத்திருந்த மல்லிகை பூக்களை தொடுத்து ஈரமும் தேங்காய் எண்ணெய் பூசிய பளபளப்புமாக கருப்பு வெல்வெட்டை போல வழுக்கிய நீண்ட கூந்தல் முடிப்பில் செருகி கொண்டு அவசரம் அவசரமாக உலவக்கோட்டுக்கு வந்து ரயில் ஏறிய வேலையை நினைக்கும் போது கொச்சம்மணி தன் மனத்துக்குள்ளேயே அழுதிருக்கிறாள் பலமுறை அப்படி அழுதிருக்கிறாள் படித்த மலையாளியான டாக்டர் சிவசங்கரன் எஃப்ஆர்சிஎஸ் அவர்களை விட கொச்சமணியின் நாட்டு பற்று அதிகமாக இருந்தது டாக்டர் சிவசங்கரன் மலையாள பத்திரிகையை புரட்டி பார்க்கிறார் டாக்டர் சிவசங்கரனுடைய மனைவி மலையாள பத்திரிகையில் வருகிற கதைகளையும் கவிதைகளையும் படிக்கிறாள் சிவசங்கரனுடைய மகள் பிறப்பிலிருந்தே தமிழ்நாட்டில் வளர்ந்தும் சுதாகரனுடைய கவிதைக்காக இயங்குகிறாள் ஆனால் கொச்சம்மணியைப் போல் சதா காலமும் அந்த உணர்விலேயே நனைந்து கொண்டிருக்க அவர்களால் முடியவில்லை டாக்டர் அவர் மனைவி மகள் இவர்களைப் போல கொச்சம்மணிக்கு ஆங்கிலம் தெரியாது அதே போல கொச்சம்மணிக்கு தெரிந்த பல விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது கொச்சம்மணிக்கு மகாகவி வள்ளத்தோலின் சித்திர யோகமும் பாலசீதையும் நன்றாக தெரியும் அவருடைய சாகித்ய மஞ்சரியில் பல பாடல்களை அவள் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாள் குஞ்சுக்குட்டன் தம்பிரானுடைய பாரதத்திலும் குமார் ஆசானுடைய வீண பூவிலும் கூட அவளுக்கு பரிச்சயம் உண்டு டாக்டர் சிவசங்கரனுடைய மகள் வசந்தாவோ இவற்றின் பெயர்களை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாள் டாக்டரின் மகள் இணையில்லாத பேரழகியாக இருக்கலாம் ஆனால் நாட்டுப்பற்றிலும் பற்றிலும் மொழி அபிமானத்திலும் அவள் தன்னோடு போட்டி போட முடியாது என்று எண்ணி கொச்சம்மணி பல முறை தனக்குள் அந்தரங்கமாக கர்வப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அந்த வீட்டில் அவள் மட்டும் பட முடிந்த கர்வமாக இது ஒன்றுதான் மீதம் இருந்தது முதன் முதலாக வசந்தா சுதாகரனுடைய கவிதையை தன் தாயிடம் புகழ்ந்ததை கேட்டபோது கொச்சம்மணி தன்னுடைய கர்வத்துக்கும் போட்டி இருப்பதாக ஓரளவு புரிந்து கொண்டாள் இதற்கடுத்த மறு வெள்ளிக்கிழமை ஓர் அதிசயம் நடந்தது பங்களாவின் கீழ்ப்பகுதி முழுவதும் நோயாளிகளின் படுக்கையோடு கூடிய அறைகளாக தடுக்கப்பட்டு ஆஸ்பத்திரியாகவும் மாடி முழுவதும் குடியிருப்புக்காகவும் அமைந்திருந்தது இதனால் ஆஸ்பத்திரி வேலை உள்ள நாட்களில் கொச்சம்மணி கீழேயும் மற்ற நாட்களில் மாடியிலும் இருப்பாள் தமிழோ ஆங்கிலமோ சிறிதும் பேச தெரியாத அப்பட்டமான மலையாளி பேஷன்ஸ் யாராவது வந்தால்தான் அவளுடைய சர்வீஸ் கீழே தேவைப்படும் அன்று அப்படிப்பட்ட சர்வீஸ் எதுவும் அவளிடமிருந்து தேவையில்லை ஆனால் பிற்பகலில் தபால் வாங்குவதற்காக கொச்சமணி கீழே இறங்கி வந்தாள் தபாலில் வழக்கத்துக்கு மாறாக ஒரே மலையாள வாரப்பத்திரிகையின் இரண்டு வேறு பிரதிகள் இருக்கவே இன்னொன்று யாருக்காக வந்திருக்கும் என்று அறிவதற்காக முகவரியை பார்த்தாள் ஏதோ ஒரு பேரின் கீழே டாக்டர் சிவசங்கர மேனன் கிளினிக் என்று எழுதி வார்டு என்னும் தெளிவாக போட்டிருந்தது அதை அந்த வார்டில் கொண்டு போய் சேர்த்து விடுவதற்காக போன கொச்சம்மணி அங்கேதான் அந்த அதிசயத்தை சந்தித்தாள் வார்டுக்குள் நுழைந்தவுடன் நீங்கள்தான் இந்த விலாசத்துக்கு உரியவரா என்று கேட்பதற்காக பேரை படித்தவள் சுதாகரன் நாயர் என்று படித்துவிட்டு மனத்தில் சந்தோஷமானதொரு சந்தேகத்தோடு எதிரே கட்டிலில் படுத்திருந்த இளைஞனின் முகத்தை பார்த்தாள் அந்த இளைஞர் புன்புருவலோடு கை நீட்டி அவள் கொடுத்த பத்திரிகை பிரதியை வாங்கி கொண்டார் அதை கொடுத்த பின்பும் நகராமல் கொச்சம்மணி அங்கேயே நின்றாள் தன் மனதில் இருப்பதை எப்படி கேட்பது என்று தெரியவில்லை அவளுக்கு அந்த இளைஞரின் முகத்தை பார்ப்பதற்கும் அவளுக்கு நாணமாக இருந்தது இந்த பத்திரிகையில் சென்ற இதழில் வந்த பாரத புழையின் கரையில என்ற கவிதையை படித்தீர்களோ என்று வேறு விதமாக தன் கேள்வியை அவரிடம் கேட்டாள் கொச்சம்மணி அவளுடைய இந்த கேள்வியை செவியுற்றவுடன் சாய்ந்தார்போல் படுத்திருந்த அந்த இளைஞர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் பதிலொன்றும் கூறாமல் புன்புருவல் புத்தபின் ஏன் அந்த கவிதையில் ஏதாவது விசேஷம் உண்டோ என்று அவளை கேட்டார் கொச்சமணிக்கு நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது ஆனாலும் சமாளித்து கொண்டு பதில் கூறினாள் அந்த கவிதையே ஒரு விசேஷம்தான் அதை படித்த வினாடிகளை நான் வாழ்த்தினேன் அதை படைத்த கைகளில் மனம் நிறைந்த பூக்களை அள்ளி சொரிய வேண்டுமென்று ஆசைப்பட்டேன் என்று கொச்சம்மணி கூறியவுடனே படுக்கையில் உட்கார்ந்திருந்த அந்த இளைஞர் கையிலிருந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு ரோஜா பூவின் உள் இதழ் போல் வெண் சிரிப்பு நிறமான தன் உள்ளங்கைகள் இரண்டையும் திடீரென்று அவளுக்கு முன்னால் நீட்டி பூக்களை சொரியுங்கள் என்று கூறி சிரித்தார் அந்த கணத்தில் கொச்சம்மணியின் கண்களிலே பக்தி மலர்ந்தது நெஞ்சினிலே பாரத நீர் பெருகி நனைந்தது அவரிடம் என்ன பேசுவதென்று தெரியவில்லை அவளுக்கு எங்கள் டாக்டரின் மகள் இந்த கவிதையை படித்துவிட்டு உங்களுக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று கொண்டாடி என்று மீண்டும் புகழ் மாலையில் இறங்கினாள் உங்கள் டாக்டரை பார்த்தால் கவிதைகளை ரசிக்கிறவராக தெரியவில்லையே என்னுடைய நோக்கில் பார்த்தால் உலகத்தில் உள்ள டாக்டர்கள் எல்லோரும் தான் நிஜமான நோயாளிகள் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற ஆர்வங்களையும் சுவை உணர்வுகளையும் டாக்டர்கள் இழந்து போயிருக்கிறார்கள் வாயினால் பேசி மற்றவர்களுடைய நாடி துடிப்பை உணர்வதற்கு பதில் ஸ்டெதஸ்கோப்னாலேயே உணர்பவர்களுக்கு கவி இதயமும் கத்தரிக்காய் விற்கிறவனுடைய இதயம் ஒன்றாகத்தான் துடிக்கும் நல்ல வேளையாக உங்கள் டாக்டரின் மகளுக்காவது கவிதையை ரசிக்கும் இதயம் இருப்பதாக நீங்கள் சொல்வதை கேட்டு மகிழ்கிறேன் நீங்கள் நான் இன்னார்தானா என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் டாக்டரோ நான்கு நாட்களுக்கு முன்பு நான் இங்கு வந்து அட்மிட் ஆனபோது என்னை பற்றி நானாக இன்னாரென்று கூறியும் கூட மதிலுக்கு புன்சிரிப்பு கூட சிரிக்கவில்லை என்று கொதிப்போடு பேசினார் அவர் அது அவர் சுபாவம் அவருடைய மனைவிக்கும் மகளுக்கும் நீங்கள் இங்கே அட்மிட் ஆகியிருப்பது தெரிந்தாலோ ஒரு திருவிழா கொண்டாட்டமே கொண்டாடி விடுவார்கள் என்று உற்சாகமாக பதில் கூறினாள் கொச்சம்மணி நீங்கள் இங்கு நர்ஸாக இருக்கிறீர்களோ சுதாகரன் இந்த கேள்விக்கு மறுமொழியாக தன் சரித்திரத்தையே சுருக்கமாக சொல்லி முடித்தாள் கொச்சம்மணி இன்றைய நிலையில் உங்களைப் போன்று கஷ்டப்படுகிறவர்கள்தான் தேசப்பற்றையும் மொழி பற்றையும் தேசிய உணர்ச்சிகளையும் இழந்து விடாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் சுதாகரன் நீங்கள் இப்படி ஏங்கி போய் பேசக்கூடாது இங்கே வரை உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை நான் செய்து கொடுப்பேன் ஒவ்வொரு இந்தியருடைய உள்ளத்தையும் நினைவுகளையும் கங்கை மானசீகமாக நினைத்து கொண்டிருப்பதைப் போல் தன் கரையில் பிறந்த ஒவ்வொரு மலையாளியின் மனத்தையும் பாரத புழை நினைத்து கொண்டிருப்பதாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்களே என் மனத்தை ஒவ்வொரு வினாடியும் நான் பிறந்த இடத்து நதிக்கரை நீர் அலையலையாக நினைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நான் பெருமைப்பட முடியும் என்று கொச்சம்மணி கூறியபோது சுதாகரன் அவளை பார்த்து இரண்டு கைகளையும் குப்பி வணங்கினார் அவள் உற்சாகம் தாங்க முடியாத மனத்தோடு தபால்களை எடுத்துக்கொண்டு மாடிக்கு போனாள் வார பத்திரிகைக்காக காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த டாக்டரின் மனைவியிடம் பத்திரிகையையும் சுதாகரன் கீழே தங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆகியிருக்கும் மகிழ்ச்சிகரமான செய்தியையும் சேர்த்து தந்தாள் கொச்சம்மணி ஆனால் அந்த முதிய அம்மாள் சுதாகரனின் எழுத்துக்களை விரும்பி படித்த அளவு இந்த செய்தியை கேட்டு அதிக ஆர்வம் காண்பிக்கவில்லை அப்படியா சாயங்காலம் வசந்தா கல்லூரியிலிருந்து வந்ததும் அவளிடம் சொல்லு மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று சொல்லிவிட்டு பத்திரிகை படிப்பதில் மூழ்கிவிட்டாள் சிவசங்கரனின் மனைவி கொச்சம்மணியின் ஆர்வம் இந்த அலட்சியத்தில் பேர் பாதி அடங்கி போய்விட்டது ஏதோ பெரிய திருவிழா கொண்டாட வேண்டிய நிகழ்ச்சி நடந்திருப்பது போலவும் அதை பொருட்படுத்தாமல் எல்லோரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு கொண்டு அலட்சியம் செய்வது போலவும் கொச்சமணிக்கு அப்போது தோன்றியது சாயங்காலம் வசந்தா வந்ததும் அவளிடம் ஓடிப்போய் இந்த செய்தியைச் சொன்னாள் அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை இந்த செய்தியை கேட்டதும் வசந்தா மகிழ்ச்சி குத்தாடினாள் இதோ வருகிறேன் இரண்டு பேருமாக கீழே போய் அவரை பார்க்கலாமடி என்று கூறிவிட்டு அலங்காரம் செய்து கொள்ள புகுந்த வசந்தா முக்கால் மணி நேரத்துக்கு பின்புதான் வெளியே வந்தாள் ஏதோ கிளியப்பாற்றா சீசரை வெற்றி கொள்ள புறப்பட்டார் போல அழகு தேவதையாக புறப்பட்டிருந்தாள் வசந்தா இதன் காரணமும் குச்சம்மணிக்கு புரியவில்லை இந்த பெண் சுதாகரனைத்தான் பார்க்க வேண்டுமென்று வருகிறாளா அல்லது சுதாகரன் தன்னை பார்க்க வேண்டுமென்று வருகிறாளா என்று புரியாமல் மருண்டாள் அவள் மனம் எதற்காகவோ கஷ்டப்பட்டது அவளுக்கு வசந்தா சுதாகரனுடைய அறைக்குள் நுழைந்ததும் தான் யார் என்று அறிமுகம் செய்து கொள்ளாமலே அவரது கட்டிலின் விளிம்பை ஒட்டினார் ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டு விட்டாள் கதவோரமாக பணிவோடு தயங்கி நின்ற கொச்சம்மணிக்கு இதுவும் பிடிக்கவில்லை எங்கள் டாக்டரின் மகள் என்று கொச்சம்மணி அவருக்கு வசந்தாவை அறிமுகம் செய்து வைத்தாள் வசந்தா வணங்கியதற்கு பதிலாக சுதாகரன் கை கைகொப்பினான் அடுத்த வினாடி பாதி ஆங்கிலமும் பாதி மலையாளமும் கலந்து வசந்தா சுதாகரனிடம் கேட்க தொடங்கிய கேள்விகளை கண்டு கொச்சம்மணி தன் மனத்தில் மிகவும் வேதனை அடைந்தாள் நீங்கள் கோல்ஸ்மித் ஏதாவது படித்திருக்கிறீர்களா இல்லை சுதாகரனின் பதில் இது பைரன் ஷெல்லி இல்லை கலீல் ஜிப்ரான் இல்லை நீங்கள் விரும்பி தோய்ந்து படித்த புத்தகம் வாழ்க்கை பாரத புழையின் கரையில் சிறிதும் பெரிதுமாயுள்ள மலையாளத்து ஊர்களின் வறுமையும் வளமும் ஏக்கமும் இன்பமும் எனக்கு மனப்பாடம் என்றார் சுதாகரன் உங்கள் கவிதைகளுக்கு பத்திரிகையில் என்ன கொடுக்கிறார்கள் சில பேரிடமிருந்து இப்படி கேள்விகளை எதிர்பார்க்கும் துர்பாக்கியத்தை தவிர வேறு ஒன்றும் கொடுப்பதில்லை என்று அவரிடமிருந்து சுடச்சுட பதில் வந்தது நீங்கள் எங்கள் கல்லூரியில் ஒரு நாள் வந்து பேசுங்களேன் சௌகரியப்படாது இது மாதிரி அசட்டு கேள்விகளையெல்லாம் உங்களைப் போலவே இன்னும் ஆயிரம் பேர்கள் கேட்க ஒரு வாய்ப்பு தர எனக்கு விருப்பமில்லை என்றார் அவர் நீங்கள் முன்கோபக்காரராக இருக்கிறீர்கள் இப்படி இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறிக்கொண்டே விருட்டென்று எழுந்திருந்து வெளியேறி போய்விட்டாள் வசந்தா அவள் தலை மறைந்ததும் பயந்து நடுங்கிக் கொண்டே பேதைத்தன்மையின் பிரதிநிதியாய் கதவோரம் நின்று கொண்டிருந்த கொச்சம்மணியை நோக்கி சுதாகரன் சிரித்தான் பின்பு பேசினான் டாக்டர் தன்னுடைய பேஷண்டுகளை விசாரிக்கிற மாதிரியே மகளும் விசாரித்ததை கவனித்தீர்களா என்று கேட்டார் பாவம் வசந்தாவுக்கு நாகரீகம் தெரியாது அசட்டு பிசட்டென்று ஏதோ கேட்டுவிட்டாள் அதற்காக நீங்கள் இவ்வளவு சூடாக பதில் சொல்லியிருக்க வேண்டாம் இதைவிட சூடாக பதில் சொல்ல முடியாமற் போயிற்றே என்றுதான் எனக்கு வருத்தம் பிரம்மாவுக்கு முன்னால் போய் படைப்பு தொழிலை செய்வதற்கு நீ என்ன புத்தகம் படித்திருக்கிறாய் என்று கேட்பதுண்டோ அல்லது அந்த தொழிலுக்கு நீ என்ன சம்பளம் பெறுகிறாய் என்று கேட்பதுண்டோ சில பேர் இப்படியெல்லாம் கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட அசட்டு கேள்விகளை சந்திக்கும் வினாடிகளில் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் எல்லாமே இருண்டு போகிறது எங்களுடைய எண்ணங்களின் உயரத்திலிருந்து நாங்கள் கீழே உருண்டு விடுகிறோம் இந்த வேதனை புரியாமல் சிலர் திரும்பத் திரும்ப கேள்வி அம்புகளால் எங்களை புண்ணாக்கி விடுகிறார்கள் எந்த குரல் சத்தியத்தை விரும்புகிறதோ அது இப்படிப்பட்ட எதிரொலிகளை வெறுக்கிறது என்றார் சுதாகரன் தப்புத்தான் அவள் அசட்டுத்தனமாக கேட்டுவிட்டாள் என்றாள் கொச்சம்மணி பெண்ணே எங்கள் பரம்பரை தன்னுடைய முதல் ரசிகனை சந்தித்த நாளிலிருந்து இந்த வினாடி வரை தெரிந்து கொள்ள தவிக்கிற விஷயம் இதுதான் எதிரே வந்து வாய் நிறைய புகழ்ந்து கொண்டு நிற்கிறவர்களுடைய குரல்களிலிருந்து எந்த குரல் சத்தியமயமாக பிறந்து சத்தியத்தின் பிரதிநிதியாய் ஒலிக்கிற குரல் என்று பிரித்து புரிந்து கொள்கிறவரை வேதனைதான் உலகத்தில் முதல் காவியமும் முதல் கவிஞனும் பிறந்ததிலிருந்து இந்த வேதனை உண்டு என்றார் நீங்கள் அப்படி எந்த புகழ்ச்சியிலாவது சத்தியத்தின் குரலை கேட்டிருக்கிறீர்களா என்றாள் கொச்சம்மணி நேற்று வரை இல்லை இன்று காலையில் இந்த வார்டு தேடி வந்து ஒரு வேலைக்கார பெண் நான் இன்னாரென விசாரித்து தெரிந்து கொண்டு கண்களில் பயபக்தி மலர புகழ்வதற்கு சொற்களே கிடைக்காமல் என் எதிரே நின்றாள் அப்போது அவளுடைய கண்களில் மட்டும் சத்தியத்தை பார்த்தேன் இப்போதும் என் எதிரே அதே கண்களை பார்க்கிறேன் என்ற சுதாகரன் புன்னகையோடு கூறியபோது போது கொச்சம்மணி நாணி தலை குனிந்தாள் அந்த கணத்தில் ஒரே ஒரு கணத்தில் பாரத புழை தான் ஓடிக்கொண்டிருந்த இடத்திலிருந்து நானூறு மைல்களை கடந்து வந்து அவள் மனதில் மட்டுமே பிரவாகமாக பெருகி ஓடியது அது ஒரு விசித்திரமான அனுபவம் அதைச் சொல்லுவதற்கு வார்த்தைகளே 这一 அவள் அந்த கவிஞனை நோக்கி தன் கைகளை கூப்பி வணங்கினாள் அவருடைய எதிரே நின்று வணங்குவதற்கு கூட பயமாகவும் நாணமாகவும் இருந்தது அவளுக்கு கொச்சம்மணிக்கு மனதத்துவம் தெரியாது அவ்வளவு பெரிய வார்த்தை அவள் கேள்விப்பட்டது கூட இல்லை ஆனால் அவளுடைய நாவுக்கு எப்படியோ ஒரு பொது நாகரீகம் தெரிந்திருந்தது அதை அவள் எங்கும் யாரிடமும் தேடிப்போய் கற்றதில்லை ரத்தத்தை போல் உடம்பிலேயே ஓடிக்கொண்டிருந்தது அந்த நாகரீகம் எது புத்திசாலித்தனம் எது அசட்டுத்தனம் என்று பிரித்து பார்க்காம எது புத்திசாலித்தனமோ அப்படியே நடந்து கொண்டு விடுகிற பேதைகளையும் அப்பாவிகளையும் சுதாகரனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கள் அவன் கவிக்கு விஷயங்கள் ஒவ்வொரு இந்தியனுடைய உள்ளத்தையும் நினைவுகளையும் கங்கை மானசீகமாக நினைத்து கொண்டிருப்பதைப் போல தன் கரையில் பிறந்த ஒவ்வொரு மலையாளியின் மனத்தையும் நினைவுகளையும் அவன் எங்கிருந்தாலும் பாரத புழை நினைத்து கொண்டிருக்கிறது என்ற வரிகளை அவள் மட்டும் கேட்க முடிந்த மெல்லிய குரலில் அவளுக்காகவே பாடி காட்டினான் சுதாகரன் அந்த குரல் நலிந்திருந்தாலும் சத்தியத்தின் பிரதிநிதியாய் ஒலித்தது நான் பார்த்தசாரதி எழுதிய சத்தியத்தின் பிரதிநிதியாய் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்